ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியமுடன் ரேகாஸ் ட்ராவல் டைம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்பவே சேஃபாக இருக்கோம். நல்ல நாளுக்கு கோயிலுக்கு போகாமல் இருக்க முடியுமா? அதாங்க, விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற குருவாயூரப்பன் கோயிலுக்கு போனோம். அதோட ட்ராவல் வீலாக் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸோ ஹைவேஸ் முடிச்சு டெம்பிள் ரோடை பிடிச்சதும் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக 30 மினிட்ஸில் இந்த டெம்பிள் இருக்குது. இன்றைக்கி நல்ல ப்ளசண்ட் வெதர் அப்படின்னு போட்டிருந்தாங்க, பட் கொஞ்சம் ஹாட்டாக தாங்க இருந்துச்சு. போக போக வெயில் குறையதான்னு பார்ப்போம். இந்த லாக்டவுன் டைமில் எல்லா டெம்பிள்ஸும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் விசிட்டிங் ஹவர் சேஞ்சஸ்லாம் இருக்குது. கைட்லைன்ஸ் மட்டுமே ஒரு பேஜுக்கு கொடுத்துருக்காங்க. யூஎஸில் மொத்தம் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு நிக்னேம் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் நியூயார்க்கில் இருந்தோம். நியூயார்க்கை வந்து எம்பையர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு ஃபிப்ரவரியில் தான் நாங்கள் நியூ ஜெர்சிக்கு மூவ் ஆனோம். ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து கார்டன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பார்க்ஸ் அண்ட் ட்ரீஸ்லாம் இருக்குமா. ஸோ வந்த 1 மந்த்லேயே லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதால் நாங்கள் இன்னும் எதுவுமே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெம்பிளோட டெக்சஸ் ரோடு என்ட்ரன்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வந்து எப்போவுமே சபரிமலை சீசனில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வேறு ரோடு எடுத்து நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். டெம்பிளில் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் ஜாயின் பண்ணுறாங்க எங்களோட. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம ரீச் ஆகிறோமான்னு பார்க்கலாம். நம்ம கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே போனதுமே நம்மளுக்கு ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா பில்டிங் பார்க்க முடியும். இங்கே நிறைய கிட்ஸ் எஜுகேஷனல் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக், சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் டீச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வேதிக் மேத், கிளாசிக்கல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், வயலின், வீணா, அப்புறம் யோகா இதெல்லாம் கூட டீச் பண்ணுறாங்க. பட் இப்போ டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பில்டிங் வந்து ஸ்ரீ கிருஷ்ண போஜனசாலா. இந்த கோவிலோட கேன்டீன். இங்கே வந்து எல்லா சவுத் இந்தியன் ஃபுட்டும் மாடரேட் ப்ரைஸில் சர்வ் பண்ணுவாங்க. அதோ நம்ம கோவில் வந்துருச்சுங்க. தூரத்துலேருந்து பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆக்சுவலாக செம்ம வெயிலாக இருக்குது, பட் மழை வர கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா என்றைக்குமே சீக்கிரமாக கிளம்பாத என் ஃப்ரெண்டு இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு முன்னாடி. ஹலோ, சரி வாங்க என்னோட ஆசிஷியல் இன்ட்ரோ ஒன்று பார்த்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரேகா, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா குருவாயூரப்பன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது வந்து நியூ ஜெர்சி ஸ்டேட்டில் மால்பரோன்ற பிளேஸில் இருக்குது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய சாமி, எல்லா சாமியுமே ஒரே இடத்துலையே கவர் பண்ணிட முடியும். இப்போ வந்து நாங்கள் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு வந்துட்டு வெளியில் உங்களுக்கு இந்த இடம்லாம் வந்து லைட்டாக நாங்கள் அப்படியே சுற்றி காமிக்கிறேன். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 2010 பூமி பூஜை பண்ணியிருக்காங்க. அண்டு 2 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 2012 தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ போஜனசாலா நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல, அது வந்து 2014 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளே போகணும். யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ்லாம் உள்ளே தான் ரிமூவ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நம்மளை வெளியே விட்டுட்டு உள்ளே வர சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் லீவ் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போனதுமே ஹேண்ட் சானிடைசர்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுதான் கோவிலோட மண்டபம். யூஸ்வலாக தீபாவளி பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இங்கே நிறையா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ நிறைய இந்தியன் கிட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்து சாமி பார்க்க போகிறோம். போனதும் அங்கே வால் மவுண்டட் ஃபோர் ஹெட் தெர்மாமீட்டர் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு உள்ளே போக சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்கும் நார்மலாக இருந்ததுனால உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே போனதுமே கம்ப்ளீட்டாக அட்மாஸ்பியர் சேஞ்சாக இருந்துச்சு. ஸோ எப்போவுமே நம்ம க்ரௌடடாக பார்த்துட்டு இப்போ ரொம்ப காலியாக இருக்கிற மாதிரி இருந்தது. மோரோவர் நோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலோடுன்னு போட்டிருந்தாங்க. அதனால் டெம்பிள் சைட்லேருந்து உங்களுக்காக நான் சாமி பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளே போனதுமே நீங்கள் குருவாயூரப்பன் சன்னதி தான் இருக்கும். அப்புறம் கணபதி, சிவன், ஐயப்பன், வெங்கடாச்சலபதி, ஆண்டாள், இப்படி எல்லா சாமியுமே நம்ம ஒரே இடத்துலையே பார்க்க முடியும். ஸோ நீங்களும் பார்த்து பிளெஸ்ஸிங்ஸும் வாங்கிக்கோங்க. இன்றைக்கும் அர்ச்சனை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குங்குமம், விபூதி, தீர்த்தம் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா சாமியும் பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்குதுல்ல. ஸோ நாங்கள் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக January 1st இந்த கோயிலுக்கு தான் வருவோம். ஸோ இங்கே பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கிறதுனால நாங்கள் நைட்டே போய் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெடி ஆகி நாங்கள் வந்து சாமி பக்கத்துக்குள்ளே ஈவினிங் 4 o'clock ஆகிடும். இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால இங்கே வீக் டேஸில் டெம்பிள்ஸ் வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டு. ஸோ வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே 11:30 AM to 6 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த்லாம் அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் டைமுக்கு மட்டும்தான் நம்ம போய் சாமி பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்லேயும் அவங்க ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சிஸ்டமை வந்து இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் சும்மா சோஷியல் டிஸ்டன்சிங்கில் டயக்னலாக நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்குள்ளே நடுவில் அந்த 2 குட்டீஸும் ஓடி போயிட்டாங்க. எப்படி தெரியுமா இருக்கு, துபாயில் போகும்போது குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, எல்லாம் படுத்தா போட்டு இப்போ எடுங்க. இப்போ எங்க இந்த பில்லர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதை வந்து துவஜ ஸ்தம்பான்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறாங்க. துவஜானா ஃப்ளாக் அண்ட் ஸ்தம்பம்னா போல், அண்ட் தமிழில் வந்து நம்ம கொடிமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக வந்து எல்லா கோவில்லையும் இந்த கொடிமரம் வந்து கோபுரத்துக்கும் சாமிக்கும் நடுவில் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து கோபுரத்துக்கு வெளியில் வச்சுருக்காங்க. நம்ம கிட்ஸ்க்கு ஸ்கூல்ஸ் எப்படி ஆன்லைன் மாற்றிட்டாங்களோ அதே மாதிரி ஆன்லைன் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸும் பண்ணுறாங்க. நம்ம மணி தான் பே பண்ணணும். கோவிலுக்குள்ளே புகையெல்லாம் போடக்கூடாதுன்றதுனால இங்கே செப்பரேட்டாக வந்து ஹோமம் பண்ணுறதுக்காக பிளேஸ் வச்சுருக்காங்க. எப்போவுமே நியூ இயர் டைமில் வரும்போது 4:30க்குலாம் சன்செட் ஆகிடும். ஸோ வெளியே வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, வந்துட்டு உடனே கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து நாங்கள் நல்லா ஃப்ரீயாக பார்த்தோம். நைட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பை பாய். நாங்கள் சூப்பராக சாமி பார்த்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் அப்கமிங் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் பிரியமுடன் ரேகா.